वेलकम स्टूडेंट्स वेलकम टू अवर चैनल यूनिवर्स फॉर स्टूडेंट्स स्टूडेंट्स எல்லாருமே கமெண்ட் பண்ணிருக்கீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே पर्सनल நம்பர்லயும் சேனல்லயும் இருக்குது உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்டிருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் சோ நீங்க கேட்டிருக்கிற கமெண்ட்ஸ்ல தான் இந்த வீடியோ முன்னு உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ வெரி थैंक यू फॉर योर கமெண்ட்ஸ் இன்னைக்கு நாம அடுத்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா எண்ணங்களின் முக்கியத்துவம் அதாவது இம்பார்டன்ஸ் ஆஃப் தாட்ஸ் ஸோ இது ஒரு இன்ட்ரடக்ஷன் டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான லெவலுக்கு போகும் அப்படின்றதுனால இந்த டாபிக் பார்க்கலாம் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதிரி வைப்ரேஷன் லெவலில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி வீடியோஸில் ஸோ இதை பற்றி விளக்குறது தான் இன்றைக்கி நம்ம டாபிக் இப்போ நம்மள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா நேர்மறை எண்ணங்கள் அதாவது பிறருக்கு நல்லது நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்ததுன்னா அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாறி யூனிவர்ஸில் போய் டச் ஆகி நமக்கு ரிட்டர்னும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலாக ரிட்டர்ன் வரும் ஸோ நல்லது நினச்சா நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ இதே மாதிரி நம்ம நெகட்டிவ் எண்ணங்கள் பிறருக்கு தீமை நினைச்சோம் மற்றவருக்கு கெடுதல் நினைச்சோம் அப்படின்னா அதுவும் வைப்ரேஷனாக கன்வெர்ட் ஆகி நமக்கு ரிட்டர்னாக எதிர்மறை ஆற்றலாக வந்துடும் ஸோ இதுதான் எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணம் ஸோ இதே மாதிரி நமக்கு ஒரு மேக்ஸ் சப்ஜெக்டில் ஒரு டவுட் இருக்குது நம்ம தீவிரமாக தேடிட்டுருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுடைய தேடல் வந்து வைப்ரேஷனாக கன்வெர்ட் ஆகி யூனிவர்ஸ்லேருந்து நமக்கு தேவையான ஆன்சர் ஒரு புக்கு மூலமாகவோ ஒரு டீச்சர் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு கிடச்சிரும் ஸோ சப்ஜெக்டுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவும் நமக்கு ஒரு வேலைக்கு போகிறதுல ஒரு டவுட் எந்த வேலைக்கு போகலாம் அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கலாம் அல்லது வேறு வேறு பொதுவான விஷயங்களில் ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையில் நம்ம தேடிட்டுருப்போம் அந்த மாதிரியான நம்மளுடைய தேடல்களும் உணர்வலைகளாக கன்வெர்ட் ஆகி யூனிவர்ஸில் ரீச் ஆகி அங்கேருந்து நமக்கு நம்மளுடைய வாழ்வியலுக்கு தகுந்த ஒரு சரியான ஆன்சர் வரும் ஸோ இந்த புரிதலை சொல்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி இப்போ ஏன்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பர்சன் இருக்கார் அதே மாதிரி பீன்ற ஒரு நெகட்டிவ் பர்சன் திங்கிங் இருக்கார் இவங்க ரெண்டு பேருக்குமே இப்படி கார்டன் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த பூ இந்த மாதிரி தோட்ட பராமரிப்பு ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் ஸோ நம்ம கதைக்காக இந்த தோட்டத்தில் பூ பூக்க வைக்கிற செயலை யார் செய்கிறாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இந்த குட்டி தேவதை செய்கிறாங்க இந்த கதையில் மூன்று நாள் வரும் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் நாளில் இந்த தேவதை என்ன பண்ணுறாங்க ஏன்ற பாசிட்டிவ் பர்சன் இருக்கார் இல்லையா அவர் தோட்டத்தில் எல்லா பூவையும் பூக்க வச்சிடுறாங்க அது அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இவருடைய தோட்டத்தில் எல்லா பூவையும் பூக்க வச்சுட்டு பீன்ற பர்சன் கிட்ட போகிறாங்க அவங்க தோட்டத்தில் ரெண்டு பூவை பூக்க வச்ச உடனே அதுக்குள்ளே இவர் அவசரப்பட்டு நம்ம தோட்டத்தில் ரெண்டு பூ தான் பூத்திருக்கு ஆனால் ஏன்ற பர்சன்ட்டு எல்லா பூவும் பூத்து அவர் சந்தோஷமாக இருக்காருன்னு நினச்சி அவர் என்ன செய்கிறாரு புறாமப்பட்டுக்கிறார் ஸோ இவர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பி பர்சன் புறாமப்படுறாரு இது அந்த தேவதைக்கு உணர்வலைகள் மூலமாக தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ ரெண்டாவது நாள் இந்த தேவதை என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பீன்ற பர்சன் தோட்டத்துக்கு போய் ஒரு சில பூக்களை பூக்க வச்சிடுறாங்க ஏன்ற பர்சன்ட்ட போய் எல்லா பூவையும் பூக்க வச்சுறாங்க இதை பார்க்குற மறுபடியும் பீன்ற பர்சனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது நம்ம தோட்டத்தில் பூக்கல ஆனால் இவர் தோட்டத்தில் இவ்வளோ பூவும் பூத்து இவ்வளோ அழகாக இருக்கே இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிந்திக்கிறார் நாளைக்கு இதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறார் வெயிட் பண்ணும்போது மூன்றாவது நாளில் இந்த தேவதை இருக்காங்க இல்லையா இவங்க தான் வந்து நம்ம தோட்டத்துக்கு குறைவான பூக்களையும் அவர் தோட்டத்தில் எல்லா பூவையும் பூக்க வைக்கிறாங்க அப்படின்னு இவர் தெரிஞ்சுக்கிறாரு நெகட்டிவ் பர்சன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த தேவதைகிட்ட போய் கேட்குறாரு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஒரே உழைப்பு கொடுக்குறோம் ஒரே செயல் செய்கிறோம் ஆனால் ரெண்டு பேருக்கும் ரிசல்ட்டை நீங்கள் நியாயமாக கொடுக்கறது இல்லையே அப்படின்னு கேட்கும்போது தேவதை சொல்கிறாங்க நான் வந்து உங்கள் செயலை விட உங்கள் எண்ணங்களை தான் அதிகமாக பார்ப்பேன் எப்படின்னா அவருடைய தோட்டத்தில் எல்லா பூவையும் பூக்க வச்சேன் இல்லையா அப்போ வந்து நீங்கள் பொறாமை கண்ணோட்டத்தை எடுத்து இருந்தீங்க உங்களுடைய பார்வை ஒரு பொறாமை எண்ணத்தில் இருந்துச்சு ஆனால் உங்கள் தோட்டத்தில் நான் குறைவான பூக்களை பூக்க வைக்கும் பொழுதும் அதை பார்த்து அந்த ஏன்ற பர்சன் சந்தோஷப்பட்டார் ஸோ எனக்கு எண்ணங்களுடைய உணர்வலைகள் தான் எனக்கு கிடச்சிது உங்களுக்கு பூ பூக்க வைக்கிறது பிடிக்காத நிகழ்வு அப்படின்றதும் அவருக்கு பூ பூக்குற நிகழ்வு ரொம்ப பிடிச்ச நிகழ்வு அப்படின்றது உங்கள் ரெண்டு பேர் உணர்வுகள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ யாருடைய தோட்டத்தில் பூ பூத்துது அதனால் நம்ம சந்தோஷப்படுறோன்றதை விட மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவங்க வளர்றக்கு வாய்ப்புகளும் மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து கஷ்டப்படுறவங்க
மேலும் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகளும் தான் கிடைக்கும், இதுதான் இயற்கை நியதி அப்படின்றத விளக்கிட்டு அந்த தேவதை போயிடுறாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கதை. இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும். மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமப்பட்டோம் அப்படின்னா நமக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் தான் நடக்கும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ இதுதான் நம்மளுடைய இன்றைய மாறல், பொறாமைப்படக்கூடாது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம தாட்ஸ் ஒர்க் ஆகுது. நம்மகிட்டேருந்து நேர்மறை எண்ணங்கள், அதாவது மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணங்கள் யூனிவர்ஸ்க்கு போனால் நமக்கு என்னது நடக்கும், நல்லதே நடக்கும். கெட்டது நினச்சோம் அப்படின்னா நமக்கும் கெட்டதே நடக்கும். ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், எண்ணங்களை பற்றி. ஸோ எண்ணங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்னென்னா, நல்ல எண்ணங்கள் இருக்கணும், அதுதான் எண்ணங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த எண்ணங்கள் எப்படி ரீச் ஆகுது, அதற்கான லெவல், அதாவது அந்த வைப்ரேஷனுக்கு லெவல்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ நல்ல எண்ணங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதோடைய எண்ணிக்கையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு எண்ணம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வெரி வெரி தேங்க்யூ.